அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயர் 2:3 இப்படியாக சொல்கிறார், ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் என்ன, ஞானமாக இருந்தாலும் சரி அறிவாக இருந்தாலும் சரி இது ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது, இது திரியேக தேவனுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என கண்பானவர்களை அறிவு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை ஆங்கிலத்தில் ஒருவேளை நாலேஜ் என்று சொல்லலாம். இந்த நாலேஜ் அல்லது இன்ஃபர்மேஷன் என்பது என்னவென்று கேட்டால், விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது, செய்திகளை சேகரிப்பது, தகவல்களை நாம் சேர்த்து வைத்து நாம் அதை புரிந்து கொள்கிறதை தான் நாம் அறிவு என்று சொல்கிறோம். இரண்டாவதாக புத்தி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த புத்தி என்பது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லலாம். இது என்ன நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் சேர்த்து வைத்த தகவல்களை, நாம் சேர்த்து வைத்த விஷயங்களை எப்படி புரிந்து கொள்ளுதல் என்பதைத்தான் இந்த புத்தி என்று சொல்கிறோம். தகவல்களை சேகரிக்கிறோம், விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறோம், இது அறிவு. இந்த அறிவு நம்முடைய மண்டையில் இருக்கிறது. புத்தி என்பது அதை நான் அதை எப்படியாக புரிந்து கொள்கிறேன் என்று பொருள். அநேக காரியங்களை நாம் தவறாக கூட புரிந்து கொள்ள முடியும், அதை எப்படி நான் புரிந்து கொள்கிறேன் என்பதைத்தான் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறோம். மூன்றாவதாக ஞானம், இதை விஸ்டம் என்று சொல்கிறோம். இந்த விஸ்டம் என்பது என்னவென்று கேட்டால், நான் கற்றுக்கொண்டதை அறிவை எப்படியாக நான் செயல்படுத்துகிறேன் என்பதுதான் விஸ்டம். என கண்பானவர்களை, அறிவுள்ளவர்கள்லாம் ஞானவான்கள் கிடையாது, புத்தி உள்ளவர்கள்லாம் ஞானவான்கள் கிடையாது. மாறாக இந்த ஞானத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதில் தான் இந்த ஞானத்தினுடைய முக்கியமான அம்சம் அல்லது அந்த பொக்கிஷம் அடங்கியிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். என கண்பானவர்களை, இந்த ஞானம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று சொன்னால், அவருக்குள் அடங்கியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அனுதினமும் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்கிற பொழுது அவர் நிச்சயமாகவே அவர் நமக்கு தருகிறார். யாக்கோபு 1:5 நாம் இதை பார்க்கிறோம். இந்த நாளில் விசேஷ ஞானத்தை பெற்று இந்த உலகத்தில் நாம் வாழ கற்றுக்கொள்வோம். ஆமென்.